நகர மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்று 10 வருஷமாக கேட்குற ஒரு பங்க் ஒன்று கேட்குற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஏழ்மா தான் குடும்பம் தான். இது இஷ்டா பாய்ப்பு ஓடுது. 2 பொண்ணு, ஒரு பொண்ணை கட்டி விட்டு 1 பொண்ணு கொடுக்கல. ரொம்ப கஷ்டம்தான். வீட்டு வேலை செய்யணும்னா வேலை குடும்பத்தில் அர்த்தம். இந்த இதுதான் முறுக்கு தான், முறுக்கு ஓட்ட ஓட தான், வேற ஒன்றும் கிடையாது. ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட, திருமல் நகர், திருமல் நகர். நிறைய பேர் வந்து வாங்குவோம். ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கும், ஒவ்வொரு நாளைக்கு எல்லாமே இருக்கும். ஆமாம், கஷ்டம் போட போலீஸ்காரெல்லாம் சொல்லுவாங்க. ஆ, வெறுப்பாக தான் இருக்கும். என்ன தொழில் செய்யணும், ஒரு நாள் வெறுப்பாக ஆகிடுக்கும். இங்கே ஏன்டா தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், அதெல்லாம் பாராட்டுவாங்க. முருக வியாபாரம்லாம் அவங்க வாய் மாதிரி நல்லா பாராட்டுவாங்க. வியாபாரம் ஆகாதான் போயிடும். ஒரு லைட் சுத்தமாக தூர போட்டு தான் ஏந்து ஓடிவிட்டேன். இது நனைஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது சார். அதெல்லாம் சொல்ல வாங்க மாட்டாங்க. ஆ, 10 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு, 30 ரூபாய், 40 ரூபாய் வாங்கி போவாங்க. நான் முறுக்கு அதர்ஷம் ஓட்டோட, வேற எதுவும் இல்லைங்க. 10 ரூபா, 10 ரூபா தான் இருக்கும். ஆமாம், அதுவும் 10 ரூபா தான், எல்லாமே 10 ரூபா தான், அதுக்கு மேலே கிடையாது. அதே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நாள் எங்கள்கிட்ட திட்டி கிடப்போ, இது ஏன் விற்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த 5 மணிக்கு வருவேன், காட்டி 9 மணி வரையும் இருப்பேன். அது இது அந்த பெருமா கோயில் தெருவில் இருக்கிறேன். பெருமா கோயில் தெரு, அந்த தெரு அதெல்லாம் ஒன்றும் யாரும் கிடையாதுங்க. அதுமாரிலாம் இந்த நாங்கள் அங்கே உட்காந்து சாமி ஹெல்ப் பண்ணுற யாரும் கிடையாது. நம்ம உழைப்பு தான், அதெல்லாம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. என்னங்க, என் பேர் ஏழுமலை. யாருக்கும் ஒன்று எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. இதே மாதிரி தான் கிடக்குறேன். ஆஹா ஆஹா, அதெல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். அது வந்து அக்ரிமெண்ட், இது இந்த இடத்துல வந்து இது வாங்கிக்கிறோன்னா நான் யாருக்கிட்ட என்ன செய்ய வாங்கினா. நானும் 20 வருஷமாக தான் பார்த்துங்கிறேன். ஒன்றும் ஆஹா ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பார்த்து அதை சொல்லுங்க. நம்பர் 97 10 95 12 93 ஏழுமலை.